ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான, ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம். நாம் எடுத்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இன்றைக்கி இந்த மருத்துவத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி வாங்க, இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்காக சிறிய ஒரு உலக்கு எடுத்துருக்குறோம். இந்த சிறிய உலக்கில் ஒரு 5 முந்திரி பருப்பை சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம், இதையும் இந்த சிறிய உலக்கில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு 10 பிஸ்தா பருப்பு எடுத்துருக்குறோம், இதையும் இந்த சிறிய உலக்கிலேயே சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்காங்க. மாவு மாதிரி இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கொரகொரப்பு தன்மையோடு இடித்து எடுத்தாவே போதும். இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்து தான் இதை பயன்படுத்தணும். இப்படி இடித்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது இந்த 3 பொருட்களும் ஒன்றாக சேர்ந்து அதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் நம்மளுடைய விந்தணுக்கள், நீர்த்து போய் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் வெகு சீக்கிரமாகவே கட்டியாகி தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்திற்கு இது பெரிதும் வழிவகுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இடித்து எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க. இந்த நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்த உடனே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த 3 பருப்புகளையும் இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாட்டு பசுவினுடைய பால் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வீரிய பலத்தை தரக்கூடியது, அதே மாதிரி விந்தணுவின் தரத்தை அதிகரிக்கவும் இந்த நாட்டு பசுவினுடைய பால் பெரிதும் உதவுகிறது. முந்திரி பருப்பும் அதே மாதிரி தாங்க, நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்கும் நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது முந்திரி பருப்பு. அதே மாதிரி தான் பாதாம் பருப்பு நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலமடைய செய்யக்கூடியது, நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. பிஸ்தா பருப்பு நம்மளுடைய விந்தணு உற்பத்திக்கு பெரிதும் உதவுகிறது. அதே மாதிரி நீர்த்து போய் தண்ணியாக இருக்கக்கூடிய விந்தணுக்களும் பார்த்திங்கன்னா கெட்டிப்படும். இந்த 3 பொருளுமே நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து நரம்பு மண்டலங்களை பலமடைய செய்யக்கூடியது தான். அதே மாதிரி விந்தணுவின் தரத்தையும் அதிகரிக்கக்கூடியது தான். இந்த பால் இப்போ கொதிச்சு வந்துருச்சு, அதுக்கு பிறகு இறக்குற பதத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நாட்டு சக்கரை நம்ம சுவைக்காக சேர்க்கிறோம். நாட்டு சக்கரைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மையை தரக்கூடியது. நாட்டு சக்கரை தவிர வேறு வெள்ளைச்சக்கரையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த வெள்ளைச்சக்கரையெல்லாம் விஷம் என்று நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்காங்க. அதனால் நாட்டு சக்கரை மட்டும் பயன்படுத்திக்காங்க. இந்த பாலை இப்போ எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 டம்ளர் பால் வந்திருக்கு. இந்த 3/4 டம்ளர் பாலையும் நீங்கள் இரவு தாம்பத்தியம் செய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் 1 வாரம் சாப்பிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்மை சக்தி என்பது பல மடங்கு அதிகரிக்கும். இத்தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்தை நிச்சயமாக பெற முடியுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.